பயங்கரவாத தடை சட்ட திருத்தம் குறித்து பேரிஸ் விளக்கம். இம்மினத்தின் இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸ்ரீதரன் கருத்து. நஷ்டகீடு வழங்கி போராட்டத்தை திசை திருப்ப அரசு முயற்சி. உதயசந்திராஜ் குற்றச்சாட்டு. ஆனந்த சங்கரையை அங்கீகரித்தது தேர்தல் ஆணைக்குழு. பயங்கரவாத தடை சட்ட திருத்தம் குறித்து பிரான்ஸ் செனட் சபை உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பீரிஸ் விளக்கம் அளித்துள்ளார். பிரான்ஸ் செனட் சபையின் பிரான்ஸ் இலங்கை நட்புறவு குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் குறித்த விளக்கத்தை வழங்கியுள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட தேசிய பொறிமுறைகள் குறித்தும் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் விளக்கமளித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அவர்களது அறிக்கை விரைவில் கிடைக்கப்பெறும் என்றும் குறித்த சந்திப்பின் போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 42 ஆண்டுகள் பழமையான பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள யோசனைகள் தொடர்பிலும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மேலும் சுற்றுலாத்துறை, அந்நிய செலாவணி வீழ்ச்சியடைந்தவையின் காரணமாக இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றையும் அமைச்சர் இதன்போது முன்வைத்தார். இனத்தின் இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பூநகரியில் இன்று இடம்பெற்ற பிரதேச அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போதே குறைந்த தகவலை அவர் தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் போக மாட்டோம் என்று மார் தட்டியவர்கள் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் காலடியில் வீழ்ந்து இருக்கின்றார்கள். இலங்கையில் மக்கள் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்கின்றார்கள். எரிவாயுவிற்காக வரிசையில் நிற்கின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையில் நின்றுதான் வாங்க நிற்கின்றார்கள் என்ற நிலை இப்போது உருவாகியுள்ளது. பொருளாதார நிலையில் அதள பாதாளத்திற்குள் சென்றுள்ளது. இப்படி இக்கட்டான நேரத்திலும் இனத்தின் வாழ்க்கை என்பது அழிக்கப்பட்டு கொண்டே செல்கின்றது. எங்களை நோக்கி புத்த கோவில்கள் வருகின்றது. எங்கள் இடங்களில் கொரோனா காலங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு மற்றும் பயண தடைகளின் போது முளைத்த இராணுவ சோதனை சாவடிகள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. வனவள துணைக்களம், வனஜீவராசிகள் துணைக்களம் மற்றும் தொல்லிகள் துணைக்களம் போன்றன தமிழர்களின் நிலங்களை பறித்து விவசாயம் செய்வதற்கு தடையாக இருக்கின்றார்கள். முழுமையாக ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட இராணுவ நியமனங்களினால்தான் நாடு இன்று இவ்வாறான அழிவை சந்தித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்கி தாய்மார்களின் போராட்டத்தையும் ஏக்கங்களையும் திசை திருப்ப இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கத்தின் தலைவி மனுவேல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாகிய மனுவேல் உதயசந்திரா கதைக்கிறேன். என்னவென்று சொன்னால், இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கேன்னு சொன்னால், 1 லட்சம் தாரம்னு சொல்லி எங்களுக்கு நட்டஈடு. நாங்கள் 2 வருஷமாக நட்டஈட்டுக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் இல்லை. நாங்கள் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நட்டஈடு வேணாங்கிற. நட்டஈட்டை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டாம். நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் நட்டஈட்டுக்காக போராட இல்லை. எங்களோட பிள்ளைகளோட உயிர் 1 லட்சம் ரூபா பெறுமதியான உயிர் இல்லை. இப்போ வந்து அரசாங்கத்துக்கு அது 1 லட்சம் ரூபா பெறுமதியான உயிராக இருக்கலாம். என்னென்று சொன்னால், அவங்களாம் பிடிச்சி கொண்டு போய் இவ்வளோ சித்திரவதையை செய்தது, அதனால் அந்த உயிர் அவைகளுக்கு 1 லட்சம் ரூபா பெறுமதியாக இருக்கலாம். எங்களுக்கு விலை மதிக்க இயலாத உயிர் எங்களோட புள்ளிகள், எங்களோட உறவுகளை நாங்கள் கொடுத்து போட்டு நாங்கள் ரோட்டில் நின்று இன்றைக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்களை 1 லட்சம் தாரம்னு சொல்லி என்ன பூச்சாண்டியாக காட்டி கொண்டிருக்கணும். 1 லட்சம் தாரம்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சமா பெறுமதி, 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்களை போல நாங்கள் பிச்சை அவைகளுக்கு 1 லட்சம் ரூபாயில் 10 லட்சம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு 1 லட்சத்துக்கு பெறுமதிக்கான பிள்ளைகளை நாங்கள் பெறவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை, அவங்களோட கைகளில் கொடுக்கவும் இல்லை. அதை இந்த அரசாங்கம் முதல்ல யோசிச்சு கொண்டிருக்க வேணும். மாசி மாதம் 22ஆம் தேதி ஒரு பேப்பர் ஒன்று பார்த்தோம். அதில் சீனா தூதுவர் ஒருவர் கதைக்கிறார். அவருக்கு சீனா தூதுவருக்கு எங்களை பற்றி என்ன கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது? அவர் கதைக்கிறார் என்னென்னு சொன்னால், நட்டஈடு கொடுக்கறதுக்கு எந்த நாட்டிலையும் இது இல்லையாம், என்ன சட்டம் இல்லையாம். இலங்கை நாடு மட்டும்தானே நட்டஈட்டை பற்றி கதைச்சு கொண்டிருக்குது. அதனால ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் இப்படி சாகிறது தான் கொள்றதுதான். நாங்கள் யுத்தத்தில் செத்த பிள்ளைகளை நாங்கள் கேட்கவே இல்லையே.
நாங்கள் யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டதுனால் எங்களோட வீடுகளை இந்த வீட்டில் வச்சு பிடிச்சி கொண்டு போன எந்த மகனைத்தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி மன்னார் மாவட்டத்துக்குள்ள இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த உறவுகளையும் பிள்ளைகளையும் தான் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு கொண்டு போனீங்களோ என்ன எங்களோட உறவுகள் எங்கேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நட்டகட்டுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கல. ஒரு அம்மாக்களும் விழிப்பாக இருங்க என்ன சொன்னால் அரசாங்கம் வந்து நல்லா கொண்டு வந்து இப்போ என்ன சொன்னால் பொருளாதார கட்டுப்பாட்டுக்குள்ள கஷ்டத்தில் இருக்கிற நேரம் 1,00,000 ரூபா உங்களுக்கு தாரம், நீங்கள் அந்த 1,00,000 வேணிக்கொண்டு உங்களோட பிள்ளைகளை மறந்து போங்கன்னு சொல்லி கொண்டு அரசாங்கம் நிற்குது. நீங்கள் அம்மாக்கள் நீங்கள் 10 மாதம் சுமந்து 1,00,000 ரூபாய்க்காக உங்களோட பிள்ளைகளை துளைக்கலை, இவங்கள்ட்ட கொடுக்கல. நீங்கள் நீங்கள் விழிப்பா இதுங்க, இந்த 1,00,000 ரூபாய் தந்து மலங்கடிக்க போகிறாங்களே. என்னென்னா ஜெனிவா பேச்சுவார்த்தை வார காலத்தில் இதைத்தான் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள். 1,00,000 ரூபா தாரம் உண்டு. 1,00,000 ரூபாய்க்கு பெறுமதியான உயிரை நாங்கள் பெறவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை, உங்கள்ட்ட தரவும் இல்லை. அதை அரசாங்கம் முதல் நினைச்சு கொண்டிருக்க வேணும். தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் செயலாளராக வி ஆனந்த சங்கரியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று கூடிய போதே குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவா, 2022 அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கான காலக்கெடுவுக்கு பின்னர் பெறப்பட்ட 3 விண்ணப்பங்களை நிராகரிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும், புதிய கட்சிகளை பதிவு செய்வதற்கு 76 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலப்பகுதியில் குறித்த கட்சியின் பிரதிநிதிகள் நேர்முக தேர்வுக்காக அழைக்கப்படுவார்கள் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிபல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். பொருட்டின் பொருட்களின் விலை 40% அதிகரித்துள்ளது. டாலர் நெருக்கடி காரணமாக மூலப்பொருட்களின் விலைகள் பாரிகளவில் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பொலித்தீன் உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொலித்தீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் மறுசுழற்சியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அனுர விஜயதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய டாலர் நெருக்கடியால் அச்சிடப்பட்ட புத்தகங்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புத்தக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பதிவாகும் மரணங்களுக்கும் நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் வலுசக்தி அமைச்சர் உதய கமல்பில தெரிவித்துள்ளார். என்னம் பெரேரா நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் தவறான நிதி முகாமைத்துவத்தினால் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த வருடம் இறக்குமதி செலவு 20.1 பில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. எரிவாயு மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் இறக்குமதிக்கு மாத்திரம் கடந்த ஆண்டு 4.6 பில்லியன் டாலர் நிதி செலவிடப்பட்டுள்ளது. அத்தியாவசியமற்ற பொருள் இறக்குமதிக்கு மாத்திரம் 6 பில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருள் இறக்குமதியை மட்டுப்படுத்த அமைச்சரவை முன்னெடுத்த தீர்மானங்களை நிதியமைச்சர் செயல்படுத்தவில்லை. மத்திய வங்கி முன்வைத்த 6 மாத கொள்கை திட்டத்தை நிதியமைச்சர் இதுவரையில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை வேண்டுமென்றே நிதியமைச்சர் பாதிப்புக்குள்ளாக்குகின்றார் என உதய கம்மன்பிள்ள தெரிவித்துள்ளார். ஒருவருக்கு கஷ்டம் வருகின்ற போது யார் வந்து தக்க தருணத்தில் உதவிகளை செய்கின்றார்களோ அதுதான் நட்புக்கு அழகு. அந்த உதவியை தக்க தருணத்தில் இந்திய அரசு மன்னார் மீனவர்களுக்கு தற்போது மேற்கொண்டுள்ளது என இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் உதவியுடன் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நட்பு என்பது ஒருவருக்கு கஷ்டம் வருகின்ற போது யார் வந்து தக்க தருணத்தில் உதவிகளை செய்கின்றார்களோ அதுதான் நட்புக்கு அழகு. தாய் ஒருவர் தனது குழந்தையின் தேவையை யாரும் கூறாமல் எவ்வாறு தெரிகின்றதோ அவ்வாறுதான் இந்த உதவியும் அமைகின்றது. தற்போது கொரோனா காலமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் குறித்த உதவி தக்க தருணத்தில் செய்ய வேண்டியுள்ளது. இன்றைய நிகழ்வு ஒரு ஆரம்பமே. முதலீட்டிற்கும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கும் குறிப்பாக மீனவ சமூகத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அவற்றை சமீப காலத்தில் நிறைவேற்ற இருக்கின்றோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் குறைந்த உதவியை மீனவ சமூகத்திற்கு வழங்கியுள்ளோம். இதே போன்று முல்லைத்தீவிலும் வழங்க உள்ளோம். எமது கருத்துக்கள் மேடை பேச்சாக இருக்காது. எமக்கு பக்க பலமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாய் இருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் திணைக்கள தலைவர்கள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவர்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
மன்னார் மாவட்டத்தில் மறைந்த கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களில் மறைந்த கலைஞர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு, மன்னார் மாவட்ட கலாச்சார பேரவையின் பொதுக்கூட்டமும், மன்னார் மாவட்ட செயலர் திருமதி ஸ்டான்லி டிமேல் தலைமையில் நேற்று மாலை மாவட்ட செயலகத்தின் கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. மாவட்டத்தின் கலை பண்பாட்டு வளர்ச்சிக்காக உழைத்து மறைந்த கலைஞர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் மாவட்ட கலாச்சார பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. அதன்படி வருகின்ற ஜூன் மாதம் திருவள்ளுவர் விழாவும் ஆகஸ்ட் மாதம் அளவில் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழாவும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தின் கலைஞர்கள் வயதெல்லை அடிப்படையில் 3 பிரிவுகளாக மதிப்பளிக்கப்பட உள்ளார்கள். குறித்த நிகழ்வில் பிரதி மாவட்ட செயலர் வி சிவராஜா, மன்னார் மாவட்ட சிரேச கலாச்சார உத்தியோகத்தர் நித்யானந்தன் உட்பட பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர்களும் கலைஞர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்த 3 கலைஞர்களுக்கு உறுதிப்பத்திரம் மன்னார் மாவட்ட செயலாளரினால் வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொன்னையின் குடியிருப்பு தெற்கு கடற்கரை கரையோர பகுதியில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இறால் வளர்ப்பு பண்ணையை அமைக்கும் பணியை கடல் தொழில் அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். நேற்று மதியம் 1:30 மணியளவில் குறித்த பகுதிக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்ட கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அப்பகுதியை பார்வையிட்டார். ஏற்றுமதி தொழில் அபிவிருத்தியை ஊக்குவிக்கும் நோக்கோடு தேசிய நீரிகள் வளர்ப்பு அதிகார சபையின் வழிகாட்டலுக்கும் ஆலோசனைக்கும் அமைவாக பெருந்தோட்ட அமைச்சின் வேளாண்மை துறை நவீனமயமாக்கல் திட்டம், மதிப்பு சங்கிலி வளர்ச்சி மானியம் மற்றும் வங்கிக் கடன் உதவிகளின் ஊடாக தனியார் ஒருவரினால் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இறால் வளர்ப்பு பண்ணை அமைக்கப்பட்டு வருகின்றது. வடமாகாணத்தில் முதல் தடவையாக குறைந்த திட்டம் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மன்னாரில் உருவாக்கப்பட்டு வரும் குறித்த இறால் பண்ணை சுமார் 28 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த பண்ணையை பார்வையிட்டு கடற்தொழில் அமைச்சர் நவீனமயப்படுத்தப்பட்ட உடன் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு மேலதிக நடவடிக்கைகள் குறித்து திட்டம் தொடர்பாகவும் பண்ணை உரிமையாளரிடம் கேட்டு அறிந்து கொண்டார்.